ஹாய் கைஸ், குட் ஈவினிங், வெல்கம் பேக். ஸோ அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எர்ணாகுளம்ல இருந்து ஆலப்புழா வரைக்கும் ட்ரெயினில் வந்து இறங்கியிருந்தோம். இப்போ ஆலப்புழா பீச்சை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒன்றும் பெரிய விஷயம், எப்படி இந்த ஆலப்புழா பீச் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஸ்டேஷன் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு போகும். இங்கிட்ட ஒரு கேட் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கேட்டில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு பீச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் பீச் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சேனல் புதுசாரிங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். கைஸ், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த ரோட்டில் தான் நடந்து வருவீங்க. நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு மேம்பாலம் இதெல்லாம் இருக்கும். இங்கிட்டு தான் பீச் இருக்குது. பட் ஆனால் போக வேண்டிய பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக நடந்து வந்து இப்படி நேராக போங்க. ஏன்னா இங்கே தான் அந்த கடல் கரை இருக்குது. அந்த கடைகள்லாம் முன்னாடி அங்கே ஃப்ரெண்டில் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் கேரளாவை பற்றி சொல்லியே ஒன்றுங்க, உண்மையிலே தரமான ஒரு ஊராக தான் இருக்குது. படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம், நீ தாண்டி வருவா படத்தில். இதனால் ரியாலிட்டிலே அப்படி தான் இருக்குது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அவங்க நம்ம பேசுகிற லாங்குவேஜ் தமிழ் இருந்தால் அவங்களுக்கு புரியுது. நான் தமிழில் தான் பேசுகிறேன், அவங்க மலையாளத்துலேயும் பேசுகிறாங்க. நல்லாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களோட மொழி நம்மளுக்கும் புரியுது, அவங்க நம்ம மொழி அவங்களுக்கும் புரியுது. கைஸ், ஃபைனலாக பீச் பக்கத்துலேயே இருந்தாச்சுங்க. நடக்கிற மாதிரி இருக்குங்க, ஒரு 15 நிமிஷம் நடக்கணும். 15 நிமிஷம் நடக்க முடியலனா ஆட்டோ எடுத்துக்கோங்க. ஆட்டோ இருக்குது, ஆட்டோவுக்கு 50 ரூபீஸ் கேட்குறாங்க இங்கேருந்து கொண்டு வந்து வருதுக்கு. ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வியூ கட்டுறேன் பாருங்கள். கைஸ் பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு போட் ஒன்று நிறுத்தி வச்சுருக்காங்க, அது என்னென்னு பார்த்துட்டு வரலாம். நேராக ஒன்று நிற்கிது பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்படியே தண்ணி பக்கத்தில் போகலாம். இதுக்காக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தால் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பரில், இந்த மாதிரி எந்த பீச்சில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஒரிஜினல் போட்டே தூக்கி இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி. என்னமோ எழுதியிருக்காங்க, அதையும் போய் பார்ப்போம். கைஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்க. கைஸ் பீச்சில் உட்காந்து காற்றுங்கிறதே ஒரு தனி சுகம்ல, செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஒரு நாள் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி வரணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாச்சும் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. ஸோ சூப்பராக இருக்குது இங்கே. ரெசார்ட்டு நிறையா இருக்குது, ரெசார்ட்டு ஹோட்டல் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கு மேலே பீச் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. என்ன ட்ரெஸ்ஸை கொண்டு வரல குளிக்கிறதுக்கு, இல்லைனா இறங்கி குளிச்சிருவேன். ரெண்டாவது நம்மளுக்கு ரிட்டன் ட்ரெயின் வேறு இருக்குது அடுத்து. பீச்சுக்குள்ளேயே சின்னதாக ஒரு பார்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஒன்று ஓப்பன்லாம் பண்ணலங்க. இது பாருங்க, சீட்டு கவர் கூட கவர் பெருக்கில் போல் இருக்குது, புத்தம் புதுசாக இருக்குது. இது பாருங்க, கவர் கூட கிளிக்காமல் வச்சுருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படியே பீச்சை பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம வந்து பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். நம்மளுக்கு 7:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, எர்ணாகுளம் ஜங்ஷன் போகணும். ஸோ அதனால் ரிட்டன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க இந்த பீச். ஆ, ஆலப்புழான்னு போட் ஹவுஸ்லாம் கட்டலை அப்படின்னு நினைப்பீங்க. போட் ஹவுஸ்லாம் அந்த சைடு இருக்குங்க. அதெல்லாம் 100 நாள் இங்கே வந்து ரூம் போட்டு தங்கி எல்லாத்தையும் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு பீச் மட்டும் கட்டியிருக்கேன்.
கூடிய சீக்கிரத்தில் அந்த போட் ஹவுஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணுங்க, அவ்வளோதான். சரி வாங்க, அடுத்து அப்படியே ஸ்டேஷன் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம திரும்பவும் ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. இப்போ ஆலப்புழாவில் இருந்து நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி எர்ணாகுளம் நோக்கி கிளம்புறோங்க. என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, கொச்சுவேலியிலேருந்து மைசூர் போகும்ல அந்த வண்டி தான், இங்கே ஆலப்புழா வந்து தான் போகும். ஸோ இதுதான் திருவனந்தபுரம் ரோட், திருவனந்தபுரத்துலேருந்து இப்படி வந்து அப்படியே அங்கிட்டு போகும். ஸோ நாம இப்போ அதனால தான் பின்னாடி வந்து உட்காந்துருக்கோம். அன்றி சவு டிக்கெட் எடுத்துருக்கோம், 35 ரூபா தான். ஏன்னா பின்னாடி தானே அன்றி சவுட்டு கோச்சிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பேக்கில் 2 அன்றி சவுட் கோச்சு. வீடியோ போய்ட்டு நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷனில் முடிச்சுக்கலாம். கைஸ், ஃபைனலாக நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்தாச்சு. ஆலப்புழாலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் தாங்க வந்தோம், ட்ரெயின் செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ நம்ம விலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு இதுக்கடுத்து நான் அடுத்த வீடியோ போட போகிறது கிடையாது. இங்கேருந்து நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கோயம்புத்தூர் போக போகிறேன். காரைக்கால் எக்ஸ்பிரஸில் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் இருந்து திருச்சிக்கு வந்து பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ அதனால் நான் அதுவும் விலாகில் எடுக்க போகிறது கிடையாது. ஐ திங்க் நைட்டு 2 மணிக்கு நான் கோயம்புத்தூர் போவேன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, சி யூ.